பாலக்கோடு வரலாற்றில் பாரதிய ஜனதா கட்சி இத்தகைய எழுச்சியோடு பிற்பகல் 2 மணிக்கு மாபெரும் எழுச்சியோடு நடந்த தலைவரை வரவேற்றிருக்கிறது. இந்த வரவேற்பு நிகழ்ச்சியிலே ஒரு அதிசயம் என்னவென்றால், நம்முடைய பாமக கட்சியை சார்ந்த நிர்வாகிகளும் கூட தலைவரை வரவேற்க வேண்டும் என்பதற்காக நாளைக்கு நடக்க வேண்டிய நிகழ்ச்சிக்கு இன்றைக்கே தானம் வைத்திருக்கிறார்கள். நம்முடைய தலைவருடைய பொறுமையை பறைசாற்றுகிறவர்கள்தான். என்றைக்கும் இனி எக்காலத்திலும் பாரத தேசத்தினுடைய ஆட்சி பொறுப்பிலே பாரதிய ஜனதா கட்சி தான் இருக்க போகிறது. பாரத பிரதமரின் தூதுவராக நம்முடைய தலைவர் வந்திருக்கிறார். அவரை வரவேற்று அத்தனை தோழர்களுக்கும் நன்றி சொல்லி பெரியவர்களே, தாய்மார்களே, ஒரு சரித்திரம் வாய்ந்த மண்ணுக்கு வந்திருக்கின்றோம். சாதாரண ஊர் இல்லை, உழைப்பாளிகள் இருக்கக்கூடிய இடம் தர்மபுரி. தர்மபுரி மாவட்டத்தை சார்ந்த நம்முடைய சகோதர சகோதரிகள், குறிப்பாக பாலக்கோடு சட்டப்பேரவை தொகுதியை சார்ந்த எண்ணற்ற இளைஞர்கள் உலகம் முழுவதுமே வேலை பார்க்கிறாங்க. உலகம் முழுவதுமே உலகத்தினுடைய உழைப்பாளர்கள் எல்லாம் உருவாக்கக்கூடிய தர்மபுரிக்கு நம்முடைய எண்மண் எண் மக்கள் யாத்திரை இந்த மாவட்டத்திற்கு இன்று வந்திருக்கு. இன்று 3 தொகுதிகள், நாளை 3 தொகுதிகள். 2 நாட்கள்ல தர்மபுரி பாராளுமன்ற தொகுதியினுடைய 6 சட்டப்பேரவை தொகுதியும் கூட நம்முடைய எண்மண் எண் மக்கள் யாத்திரை மக்களை எல்லாம் சந்திக்க சென்று கொண்டிருக்கின்றோம். சகோதர சகோதரிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, ஜூலை 28 ராமேஸ்வரத்தில் ஆரம்பித்த யாத்திரை தமிழகத்தில் 138 தொகுதிகளை தாண்டி 139வது தொகுதியாக இன்னைக்கு வந்திருக்கிறது. தென் தமிழகம் முழுவதும் கடந்து, கொங்கு பகுதியை கடந்து, மத்திய தமிழகத்தை கடந்து, டெல்டாவை கடந்து இன்னைக்கு தருமபுரியில் இருக்கும். 138 தொகுதிகளும் கூட பார்க்கக்கூடிய அதை விட ஒரு பெரிய உற்சாகத்தை இன்னைக்கு தருமபுரியில் பார்க்க. காரணம், இங்க இருக்கக்கூடிய நீங்கள் அனைவருமே மாற்றத்திற்கு தயாராகிவிட்டீர்கள். இந்தியாவில் எல்லா பகுதியுமே வளர்ச்சி இருக்கும், எல்லா மாநிலங்களும் வளர்ச்சி இருக்கு, எல்லா மாவட்டத்திலும் வளர்ச்சி இருக்கு. நம்முடைய தர்மபுரி மாவட்டத்திலும் கூட வளர்ச்சி வேண்டும் என்பதை முழுவதுமாக உணர்ந்து பாரத பிரதமர் எல்லாரும் கேட்கட்டுங்க, கொஞ்சம் அமைதியாருங்க. நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய வளர்ச்சிக்கான ஆட்சி என்பது இந்தியாவின் மூளை முடுக்கெல்லாம் செல்ல வேண்டும், தர்மபுரிக்கும் வர வேண்டும் என்பதில் நீங்கள் உறுதியாக இருக்கின்றீர்கள். அதனுடைய வெளிப்பாடுதான் சுட்டரிக்கின்ற வெயில்ல மத்தியான 2 மணிக்கு பாலக்கோடுல நீங்கள் வந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளும் பெரியவர்கள் தாய்மார்களே ஒரு சாட்சி. இன்னைக்கு தமிழ்நாட்டில் தர்மபுரி மாவட்டம் ஒரு பின்தங்கிய மாவட்டமா இருக்குது. முழு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டத்தையும் பார்த்தால் தர்மபுரி மாவட்டத்தில் தொழில் வளர்ச்சி குறைவா இருக்கு. ஆனா கடினமான உழைப்பாளர்கள் இங்க இருக்கிறாங்க. தர்மபுரி பகுதியை சார்ந்தவர்கள் இந்தியா முழுவதுமே உலகம் முழுவதுமே வேலைக்கு போறாங்க, வேலை செய்யறாங்க, கடுமையா வேலை செய்யறாங்க. ஆனா உங்களுக்கு வேலை செய்வதற்கான வாய்ப்புகள் குறைவா இருக்கு. அதை பாரதிய ஜனதா கட்சிக்காக மட்டும்தாங்க. இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் எல்லாருமே ஜாதியை பிரதானமாக கொண்டிருக்கிறது. இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் அனைவருமே ஜாதியை பிரதானமாக வைத்து அரசியல் செய்து கொண்டிருக்கின்றார். எந்த விதமான வளர்ச்சி திட்டமும் முன்னேற்றமும் கூட தர்மபுரி மாவட்டத்தில் நம்ம பார்க்கலாம். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சமீபத்தில் சொன்னாங்க, ஆமாம், நானும் ஜாதியை நம்புகின்றேன், ஆனால் நான் நம்பக்கூடிய ஜாதிகள் வேறு. பாரத பிரதமர் மோடி ஐயா சொல்றாங்க, நான் நம்பக்கூடியது 4 ஜாதிகள். வந்திருக்கிறோம் கடந்த 9 ஆண்டுகள்ல 15 தவணையாக, தவணைக்கு 2000. தர்மபுரி மாவட்டத்தில் மட்டுமே 6000 ரூபாய் பெறக்கூடிய விவசாய பெருமக்கள், 184,039 விவசாய பெருமக்கள். எதுக்கு அதெல்லாம் சொல்றோம்னா, மோடியை சொன்னாங்க, எங்களை பொறுத்தவரை 4 ஜாதிகள் ஏழை ஜாதி இருக்கக்கூடாது என்று நினைக்கின்றோம், முன்னேற வேண்டும் என்று நினைக்கின்றோம். பெண்கள் ஜாதி, இளைஞர்கள் ஜாதி, விவசாய ஜாதி, என்ன திட்டங்கள் எல்லாம் கொடுக்க வேண்டுமோ இந்த திட்டங்கள் அவர்களுக்கு சென்று சேர்க்க வேண்டும் என்பதற்காக
மோடி ஐயா உழைத்துக் கொண்டிருக்கின்றார். இன்னைக்கு பாலக்கோட்டில் நீங்க வரலாறு காணாத இந்த கூட்டத்தை பார்க்கும் பொழுது, வரலாறு காணாத எழுச்சியை பார்க்கும் பொழுது, நிச்சயமாக 2024 நீங்கள் அனைவரும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவரை ஆதரித்து இன்னும் 5 கழித்து இங்கே ஒரு தலைவர் வந்து உங்கள்கிட்ட பேசும் பொழுது உற்பத்தி திறன் 1.7% தமிழகத்தினுடைய உற்பத்தி திறன்ல தருமபுரி 10% சென்று தமிழகத்தினுடைய முதன்மை மாவட்டமாக மாற்றது. அதுக்கு வேலை செய்யுங்க, வேலை செய்யணும். அதுக்கு ஒரு நல்ல எம்பி கிடைக்கணும். நம் எம்பிக்கு வேலை என்ன, உங்க எம்பிக்கு வேலை என்ன? நம்முடைய எம்பிக்கு வேலை என்னன்னா, அரசாங்க அதிகாரிகள் யாராச்சும் பூமி பூஜை போனா பண்ணப்படி எட்டி உழைப்பார். இதெல்லாம் இங்க பண்றீங்க. திராவிட நாட்டுல சாமி கும்பிட கூடாது, திராவிட நாட்டுல ஊதுபத்தி பத்த கூடாது, திராவிட நாட்டுல பழம் எடுத்துட்டு வரக்கூடாது, திராவிட நாட்டுல சூடம் பத்து வைக்க கூடாது. இதெல்லாம் உங்க எம்பி. ஏதாவது ஒரு திட்டத்தை ஆரம்பிப்பதற்கு உங்க வீட்டுல கூட ஒரு நல்ல ஒரு செயலை செஞ்சா ஒரு ஊதுபத்திய பத்தி ஒரு சூடத்தை பத்த வச்சு சாமி காட்டுவேன். அதை கூட அரசு விழாவிலே காட்டக்கூடாது என்பது கங்கரம் கட்டி கொண்டு இந்த எம்பி சுத்திக்கிட்டு இருக்கார். அதைத்தான் இந்த எம்பி பாராளுமன்றத்துக்கு போவார். தர்மபுரி தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியில கட்ட கடைசியில் இருக்க இந்த எம்பி இருக்கிறார். 1.7% இவர் பாராளுமன்றத்திற்கு போய் பீகாருக்கார வளரல, உத்தரப்பிரதேஷ்கார வளரல, உத்தராகண்டக்கார வளரல, நீங்க எல்லாமே மாட்டு முத்திர மாநிலங்கள் அங்க பேசுறார். பீகாருக்கார என்ன சொல்றான், ஐயா எங்கிட்ட இருக்கிற 38 32 தர்மபுரியை விட வளர்ச்சி அதிகம். பீகாருக்கார பதிலடி கொடுக்கிறான். தேவைங்களா? இவருடைய வேலை எல்லாம் தர்மபுரியை எப்படி முன்னேற்றுவது என்பதிலே அக்கறை காட்டி இருக்க வேண்டும். தர்மபுரிக்கு என்ன தொழிற்சாலையை கொண்டு வரலாம், தர்மபுரிக்கு நீர்ப்பாசன திட்டம் என்ன கொண்டு வரலாம், தர்மபுரியினுடைய குடிநீர் தேவை எப்படி பூர்த்தி பண்ணலாம், தர்மபுரியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் வேலைக்காக யாரும் தர்மபுரி மாவட்டத்தை விட்டு வெளியே போக கூடாது, இங்கே வேலை வாய்ப்பு எப்படி உருவாகும், இதை சிந்திப்பதற்கு எம்பிக்கு நேரம் இல்லை. ஊதுபத்தி பத்தி வச்சுக்கிற பிரச்சனை, தேங்காய் பழத்தை தூக்கிட்டு வந்தா பிரச்சனை, சூடத்தை பத்தி வச்சா பிரச்சனை. பாராளுமன்றத்தில் வடநாட்டு எம்பிக்கள் எந்திரிச்சு, வடமாநில எம்பிக்கள் எந்திரிச்சு தங்களுடைய கோபத்தை தெரிவித்தவுடன் அண்ணன் மன்னிச்சுக்கங்க தெரியும் சொல்லிட்டு ஓடி வந்துட்டார். நமக்கு எம்பி தேவை. பெண்கள் மகளிர் சுயதவி குழு 7 பெண்கள் தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார். இன்னைக்கு இந்தியாவில் மொத்தமாக 1,20,00,000 குழுக்கள் இருக்கு. மகளிர் சுயதவி குழுவுக்கு நம்ம மோடி ஐயா வழங்கிய கடன் தொகை மட்டுமே 7,22,000 இன்னைக்கு மகளிர் சுயதவி குழு முன்னேறினால் ஒரு பெண் முன்னேறும், ஒரு பெண் முன்னேறினால் அந்த குடும்பம் முன்னேறும், அந்த குடும்பம் முன்னேறினால் சமுதாயம் முன்னேறும், சமுதாயம் முன்னேறினால் மாநிலம் முன்னேறும், மாநிலம் முன்னேறினால் நாடு முன்னேறும். அது மோடியை நேரம் வந்து சமநிலையை முன்னேற்ற போட்டார். நாடு முன்னேற வேண்டும் என்றால் மாநிலம் முன்னேறும், மாநிலம் முன்னேற வேண்டும் என்றால் சமுதாயம் முன்னேற வேண்டும், சமுதாயம் முன்னேற வேண்டும் என்றால் வீடு முன்னேற வேண்டும், வீடு முன்னேற வேண்டும் என்றால் பெண்கள் முன்னேற வேண்டும். எப்படி பார்த்தாலும் பெண்களுடைய முன்னேற்றம் தான் இந்தியாவுடைய முன்னேற்றம். அதற்காகத்தான் 1,20,00,000 இருக்கக்கூடிய மகளிர் சுயதவி குழுவுக்கு மோடியை கொடுத்திருக்கக்கூடிய கடன் மட்டுமே 7,22,000 கடன். மோடியை இன்னும் இழப்பு வச்சுட்டாங்க. 2024 முடியும் பொழுது மகளிர் சுயதவி குழு இருக்கக்கூடிய 2 பெண்கள் லட்சாதிபதி அக்கா என்று அழைப்போம் என்று சொல்லுகின்றார். நான் சொல்றது நல்ல கேள்விமா, 2024 முடியும் பொழுது மகளிர் சுயதவி குழு இருக்கக்கூடிய சகோதரிகள் தாய்மார்கள் நம்முடைய பெண்கள் 2 பெண்களை லட்சபதி தீதி லட்சாதிபதி அக்கா மோடி அவர்கள் நான் ஆக்கி காட்டுகிறார். அப்படின்னா ஒரு அக்கா ஒரு மகளிர் சுயதவி குழுவில் வருடத்திற்கு 1,00,000 நீங்க சம்பாதிக்கணும். அதான் எங்க திட்டம். 2 பெண்கள் வருஷத்துக்கு 1,00,000 சம்பாதிப்போம். அவர்களுக்கான திட்டங்களை நம்முடைய அரசு ஆரம்பிச்சிருக்கிறாங்க. மகளிர் சுயதவி குழுவில் பெண்கள் யாரும் இணையாமல் இருந்தா நீங்க ஃபர்ஸ்ட் இணையும். இந்த திட்டங்கள் அனைத்துமே மகளிர் சுயதவி குழுமாக வருகிறது. 2024 முடியும் பொழுது அந்த 2 லட்சாதிபதி அக்கால தர்மபுரி பாலக்கோட்டிலும் லட்சாதிபதி அக்காக்கள் அந்த மகளிர் சுயதவி குழு இழுக்கத்தான் போறீங்க. அது மோடி ஐயா அவருடைய திட்டம்.
மக்களுடைய பதவி பட்டி நீங்க சொன்னது பட்டி. 2024 மோடியை ஜெயிப்பாங்களா? இந்தியா முழுவதும் பாக்குற பாட்டி, காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரை எல்லா மக்களையும் நான் பார்க்கிறேன், எல்லா ஊர்லயும் தெளிவா இருக்கிறாங்க. அண்ணே, நாங்க எம்பி பேரெல்லாம் பார்த்து ஓட்டு போட மாட்டோம். நீங்க யாரு நிறுத்தினாலும் அது மோடி எம்பி தான், அவருக்கு தான் ஓட்டு, அந்த அம்மாக்கு தான் ஓட்டு. நிச்சயமாக 22 நம்முடைய ராமர் கோவில் கும்பாபிஷேகம் நடக்கிறது. 500 ஆண்டுகளாக அதை எப்படி அவர்கள் தீர்த்து ஜனவரி 22 அங்கே கும்பாபிஷேகம் அயோத்தியில் நடக்கிறது. ஏப்ரல் மேல நமக்கு தேர்தல் வரும், எப்ப தேர்தல் வந்தாலும் கூட நீங்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு நீங்கள் வாக்களித்து அவருடைய கரத்தை வழிப்படுத்தி 400 MP 450 நான் சொல்றேன், அம்மா சொல்றேங்க, தம்பி நீ சொல்றதை ஏற்றுக்க மாட்டேன், 500 சொல்லிட்டு போறேன். தாய், தாய்க்கு உண்மை தெரியும், தாய் எப்பொழுதுமே பொய் சொல்ல மாட்டார்கள். ஒரு பெத்த தாய்க்கு எப்பவுமே உண்மை தெரியும், கரணம் தெரியும். அதனால தாயினுடைய வார்த்தையை சத்திய வார்த்தாக எடுத்து 500 MP ஒரு வரப்போகிற நரேந்திர மோடி அவர்களுக்கு தர்மபுரி பாராளுமன்றத்தினுடைய நன்றி. இந்த காணொலி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வணக்கம்.